எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை நம்ம சேனல் குட்டாட் குட்டெழுத்து அன்புடன் வரவேற்கின்றேன். அதாவது அண்ணாத்தே படத்தினுடைய சிறப்பு விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக உங்ககிட்ட நம்ம வீடியோவில் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இந்த நிகழ்வுலையும் ஒரு அண்ணாத்தேவனுடைய சிறப்பு அப்டேட் தாங்க உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ணாத்தே ஃபர்ஸ்ட் லுக், அதாவது கடந்த 2 நாட்களுக்காகவே சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எங்களுக்கு அண்ணாத்தே படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வேண்டும், வெளியிடுங்கள் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே டேக் பண்ணி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதில் இந்த கேக்லாம் வெட்டி கூட செலிப்ரேட் பண்ண நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணாத்தே படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அவங்க ரிலீஸ் பண்ணுவது August 12 அன்னைக்கு. அந்த இந்த படத்தினுடைய இயக்குனர் சிறுத்தை சிவா அவங்களுடைய பிறந்த நாள் வருது. அதுக்கு அவங்க ஏதாவது மேபி பிளான் பண்ணலாம். இதற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 46 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசத்தை கொண்டாட போகிறாங்க August 15. அதனால் இந்த 2 நாட்கள் மிகப்பெரிய நாட்கள் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் தான் அவங்க ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுவாங்க அப்படிங்கிற தகவல் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் ரசிகர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய டப்பிங் பணியெல்லாம் திட்டத்திட்ட முடிவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த தகவலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கு. அதாவது மீனா அவர்கள் டப்பிங் பண்ணும்போது அவங்களுடைய புகைப்படத்தை அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க, அது பயங்கர வைரல் ஆச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீனாவுக்கு முன்னாடியே அவருடைய பணியை டப்பிங் பணியை முடிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிது. இப்போ இந்த படத்தினுடைய டப்பிங் பணியெல்லாம் திட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சாங்க. இப்போ இதுக்கு வந்து இன்னும் என்னென்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக அடுத்து இமான் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு ஆர்வமாக இருக்குது. இன்னொன்று, நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ரிலீக்கையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸு எப்போ ரிலீஸ் ஆகும்? அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அந்த பாடலை ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் இருக்குது. சன் பிக்சர்ஸில் நிறைய கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருக்காங்க, தியேட்டர்லாம் எப்போ ஃபஸ்ட்டு திறக்கும் அப்படின்ட்டு. அதுவும் ஒரு ஏன்னா அவங்களுடைய தயாரிப்பாளர் அவங்க, அவங்களுடைய சிந்தனை எப்படி தான் இருக்கும்? தியேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண முடியும். ஏன்னா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிறது நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கிறதும் சாதகமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?